அம்மா, என்னம்மா தூங்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு உமன்ஸ் டே செலிப்ரேஷன் நம்ம தெருவுல நடக்குதுன்னு சொன்னல. அம்மா வாங்கம்மா, வெஜிடபிள்லாம் கிளேல பண்ணணுமாமா? எனது வெஜிடபிள் பண்ணணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, சாப்பிட மட்டும்தான் எனக்கு தெரியும். என்ன விடுப்பா, நான் தூங்க போறேன். அம்மா ப்ளீஸ்மா, உங்களை நம்பிதான் நான் பேர் கொடுத்துட்டேன். ஹே, என்ன கேட்டா பேர் கொடுத்த? அப்போ அம்மா, வின் பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான சின்ன ட்ரெயின் மாதிரி எல்லாம் தராங்களாமா? அந்த ட்ரெயின்காக நம்மள வந்து அசிங்கப்பட சொல்றியா? அப்பா, எனக்கு தெரியாது, நீங்க வந்துதான் ஆகணும். நாலு பேர் தான் சேர்ந்து இருக்கோம், ப்ளீஸ்மா வாங்கம்மா. என்ன, நாலு பேர் பேர் கொடுத்துட்டு மூணு பேர் தான் வந்திருக்கீங்க? மலர் எங்க? பயந்து ஓடிட்டா போல. ஏய் பாவம், மலர் வருவாப்பா, வெயிட் பண்ணுங்க. சரி சரி, இன்னும் அஞ்சு நிமிஷம் பாப்போம், அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லா மதுரும் நல்லா கேட்டுக்கங்க, உங்களுக்கான கிளே எல்லாம் இருக்கு, நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் பண்ணலாம். மேம், மலர் வந்துட்டா? மேம், நீ வந்தா போதாது, உங்க அம்மா தான் வெஜிடபிள் பண்ணனும். எங்க உங்க அம்மா? மேம் வந்துடுவாங்க மேம், இன்னும் அஞ்சு நிமிஷத்துல. பாவம் மலர், உங்க அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க போ. இல்லப்பா, அவங்களுக்கு தோதுரும், ஓனும் பயம். ரொம்ப ஓவராதான் பண்றாத. என்ன மலர், உங்க அம்மா வராங்களா இல்லையா? சரி, நீ போய் உக்காரு. மேம் ப்ளீஸ் மேம், எங்க அம்மா வந்துடுவாங்க மேம். இங்கெல்லாம் நின்னு அழக்கூடாது. என்ன, ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் வந்தேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையே, ஒன்பது ஆகுது. அம்மா அம்மா, மலர் அழுதுட்டு இருக்காமா? உங்க அம்மா வரல? இரு, நான் போய் கூப்பிட்டுட்டு வரேன். கௌரி அக்கா, கௌரி அக்கா. என்னக்கா நீங்க, உங்க பொண்ணு அங்க காம்படிஷன்ல அழுதுட்டு இருக்கா, இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க? என்னது, அழுதுட்டு இருக்காளா? ஆமா, ஒரு வெஜிடபிள் தானே பண்ணணும், அது கூட உங்களால பண்ண முடியாதா? ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வாங்கக்கா, பிரைஸ் வருதோ வரலையோ. சரி சரி, இரு வரேன். தோதோ வந்துட்டேன், மலர் உங்க அம்மா நான் தான். என்ன குருமா குழம்பு தான் வச்சோம், ஆரஞ்சு கலர் கிளே எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிடுவோம். அப்பாடி, கொஞ்சம் போல கேரட் வந்துருச்சு, அதுக்கு மேல ஒரு செடி மாதிரி முளைக்கும்ல, பச்சை கலர் எடுத்து ரெண்டு இலை மாதிரி வச்சு வச்சிடலாம். ஐ, சூப்பரா தான் இருக்கு நம்ம பண்றது. வேற என்ன செய்யலாம்? கேரட்டு கொஞ்சம் கொஞ்சம் கீறி கீறி இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் கீரல் மாதிரி போட்டுடலாம். அப்பாடி, எப்படியோ கேரட்டை பண்ணி முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? கேரட் குருமாக்கு காலிஃபிளவர் போட்டுல, வெள்ளை கலர் எடுப்போம், வெள்ளை கலர் எடுத்து ரவுண்ட் ரவுண்டா பண்ணிடுவோம். எப்படி ஒரு காலிஃபிளவர் பண்ணி போட வேண்டிதான். ஃபர்ஸ்ட் ஒரு மூணு ரவுண்ட் எடுத்துக்கலாம், எல்லாத்தையும் ஒன்று போல ஒட்டிக்கலாம். அப்பா, கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. அதுக்கப்புறம் கீழே பச்சை கலர்ல ஒரு இலை மாதிரிலாம் இருக்கும்ல, காம்பு மாதிரி, அதையும் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நல்லா உருட்டு உருட்டு உருட்டிடலாம். அதுக்கப்புறம் அடியில இந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டிடலாம். அப்பாடி, கொஞ்சம் நெஞ்சம் காலிஃபிளவர் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதோ அச்செல்லாம் கொடுத்துருக்காங்களே, அதை வச்சு இம்ப்ரெஷன் கொடுத்துடலாம். கொஞ்சம் காலிஃபிளவர் போலதான் இருக்கு, அப்படியே வச்சிருவோம். வேற என்ன பண்ணலாம்? பச்சை கலர் கிடைச்சிருச்சு, பச்சை கலர்ல பட்டாணி போட்டோம்ல, பட்டாணி பண்ணலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சரி சரி, அதுக்கு முத்து வந்து இதோட கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கணும், அப்பதான் நல்லா எடுப்பா தெரியும். ஈஸியா தான் இருக்கு, நாலு பட்டாணி போட்டு நல்லா லைனா அடுக்கி வச்சிடலாம், பட்டாணி திறந்துருக்கா மாதிரி. அப்பா, நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்ப்பா. என்ன, அவ சூப்பரா கேரட் எல்லாமே பண்ணிட்டான், நம்ம அதை விட செம்மையா பண்ணணும். அம்மாமா சூப்பர்மா, செம்மையா இருக்குமா உங்க வெஜிடபிள்ஸ்? ஆஹா, நம்ம பண்ணணும்னு நினைச்சதா அவ பண்ணிட்டான். சரி ஓகே, நம்ம டைம் வந்துருச்சு. ரெட் சில்லி பண்ணலாம், இந்த ரெட் கலர்ல எடுத்து நல்லா உருட்டிட்டோம், சில்லி மாதிரி தான் இருக்கு. அதுக்கு மேல ஒரு காம்பு வச்சிருவோம், இதோ கிரீன் கலர்ல கொஞ்சம் போல கொடை மாதிரி பண்ணிட்டு அதுக்கு மேல நிக்க வச்சோம்னா, அட, சகப்பு மிளகா ரெடி ஆயிடுச்சு. வேற என்ன செய்யலாம்? யோசி யோசி, கடவுளே, கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணாதான் நமக்கு பிரைஸ் கிடைக்கும், இல்லைன்னா நம்ம பொண்ணு சும்மாவே விட மாட்டான். கத்திரிக்காய் கலர்ல கிடைச்சிருச்சு, இதே கத்திரிக்காய் மாதிரியே பண்ணிட வேண்டிதான். இதோ கொஞ்சம் நீட்டு வாக்குல பண்ணலாம், அதுக்கு மேல ஒரு சின்ன நாப் மாதிரி வரும்ல, பூ மாதிரி, அதை போட்டுடலாம். அதுக்கு மேல குட்டி காம்பு. அப்பா, பார்க்க கொஞ்சம் கத்திரிக்காய் மாதிரி தான் இருக்கு. வேற என்ன செய்யலாம்? ஓகே ஓகே, இதோ கார்ன் செய்யலாம், கார்ன் தான் ரொம்ப டிஃப்ரெண்டானது. எல்லோ கலர் கிளே எடுத்துட்டு இதே மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் எடுத்து கோடு கோடா ஃபர்ஸ்ட் போட்டுடலாம், அதுக்கப்புறம் குறுக்கில் போட்ட கோடை இந்த பக்கம் வாட்டில் போட்டுடலாம். இப்போ குட்டி குட்டியா பெட்டி பெட்டியா கிடச்சிருச்சா கார்ன் மாதிரியே, இப்படி இருந்து நல்லா இருக்காது. அதை சுற்றி கொஞ்சம் பச்சை கலர்ல இலையில இருக்க மாதிரி போடலாம், இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? சரி, இதே மாதிரி பண்ணியாச்சு மேம், நானும் பண்ணியாச்சு மேம்.
சரி ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் காம்படிட்டர் வாங்க. ஆஹா, இவங்க எல்லாருமே நல்லா பண்ணிட்டாங்க, இதை விட வேற ஏதாவது பண்ணலாம். ஆ, முள்ளங்கி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒயிட் கலர்ல கிளே எடுத்துட்டு இதே மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். அப்பா நல்லா வந்திருக்கு. முள்ளங்கி மேல இந்த மாதிரி இலை மாதிரி இருக்கும்ல, அதுவும் நல்லா நீட் நீட்டா பண்ணி தொங்க விட்டுலாம். ஃபர்ஸ்ட் இலை வச்சாச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு மூணு. அப்பா எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. முள்ளங்கி ஓகே, வேற என்ன பண்ணலாம்? கொஞ்சம் அதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துடலாம், கொஞ்சம் கீர்கீரா இருக்கா மாதிரி. ஆ, தக்காளி பண்ணிடலாம். அதுக்காக ரெட் கலர் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஃப்ரண்ட்ல கொஞ்சம் நல்லா பள்ளம் பண்ணிக்கலாம். அப்போதான் நல்லா இங்கே ஒரு காம்பு இருக்கா மாதிரி பண்ண முடியும். இதோ ஒரு இலை மாதிரி இருக்கும்ல, அதை போட்டுட்டு அதுக்கு மேலே காம்பு வச்சிடலாம். தக்காளி பழம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஆ, கேப்சிகம் எல்லோ கலர் பண்ணலாம். கொஞ்சம் நீல வாக்கில் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு இம்ப்ரெஷன் எடுத்து இந்த மாதிரி கீரிக்கீரா போட்டுடலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு காம்பு வச்சிடலாம். அப்பா சூப்பரான கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் அம்மா, சூப்பரா பண்ணிட்டீங்கம்மா. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. அம்மா நீங்க இன்னும் நல்லா பண்ணுங்கம்மா. சரி சரி, நமக்கு கிடைச்சிருக்கிறது ஆரஞ்சு கலர் கிளே. இதுல ஒரு சின்ன பம்ப்கின் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி தட்டையா பண்ணிட்டு இதோ நடுவுல ஒரு ஓட்டு பண்ணிரலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தி மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்து ஓரம் ஓரம் இந்த மாதிரி ஃபுல் பண்ணிக்கலாம். அப்பதான் நமக்கு பம்ப்கின் மாதிரி கிடைக்கும். அதுக்கு மேல ஒரு குட்டி காம்பு வச்சுட்டா ஆரஞ்சு கலர் பம்ப்கின் ரெடி ஆயிடுச்சு. அப்பா எப்படியோ பம்ப்கின் ரெடி ஆயிடுச்சு. கடவுளே, பிரைஸ் நமக்கு தான் கிடைக்கணும், இல்லைனா அர்ஜுன் சும்மாவே விட மாட்டான். சரி ஓகே, நெக்ஸ்ட் பச்சை கலர்ல லேடிஸ் ஃபிங்கர் பண்ணலாம். அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்ச லேடிஸ் ஃபிங்கர். சரி, இதை ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோர் சைடு இந்த மாதிரி நீட் நீட்டா ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா லேடிஸ் ஃபிங்கர் லேடிஸ் ஃபிங்கர் மாதிரி வந்துடும். இதோ ஒரு காம்பு வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அப்பா குட்டியா ரியலா தான் இருக்கு, இதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட்டுக்கு இந்த கலர் நல்லா இருக்காதே. ஓகே, ரெட் கலரும் பிங்க் கலரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பீட்ரூட் மாதிரி ஷேப் வந்துடும். ஓகே, பீட்ரூட் கலர் வந்துருச்சு, இப்போ ஷேப் மாத்திடலாம். அப்பா இது நல்லா உருட்டிட்டு கொஞ்சம் லேசா கீழே வந்து இந்த மாதிரி உருட்டிட்டோம்னா பீட்ரூட் ரெடி ஆயிடுச்சு. மேலே ஒரு பள்ளம் போட்டு அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்துட்டோம்னா ரியல் பீட்ரூட் மாதிரியே இருக்கும். மேம், நாங்களும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் மேம். வாவ், எல்லாருமே எடுத்து பிளேட்ல வைங்க, அதுக்கப்புறம் எந்த கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. ஓகே மேம், வெச்சிட்டோம் மேம். ஓகே மேம். ஓகே, ஃபர்ஸ்ட் கௌரி இதை எடுத்து பார்ப்போம். ஹை, காலிஃப்ளவர் பண்ணியிருக்காங்க, கேரட் அண்ட் பீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டும் நல்லா இருக்குது, பிரிஞ்சால் கார்னு ரெட் சில்லி, இதுவும் நல்லா இருக்குது. ரெட் சில்லி பார்த்து கடிக்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோ, ஒரு ஹெல்லோ கேப்சிகம் அண்ட் ரேடிஷ், இதுவும் நல்லா இருக்குது. நெக்ஸ்டோடது ஒரு பம்ப்கின் பண்ணியிருக்காங்க, ஒரு பீட்ரூட் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர், இதுவும் நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ யாருக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறதுன்றது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்கலாம்? கௌரி மலர், 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 மலர். அட பரவாயில்லையே, ஆடியன்ஸ் எல்லாருமே கௌரி அண்ட் மலர் டீமுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே மலர், இங்கே வாங்க, உங்களுக்கான கிஃப்ட் இந்த தரோம். ஹை சூப்பர்மா, எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வந்துட்டீங்க. நீங்க செய்யவே தெரியலன்னீங்க. ஏதோ இன்னைக்கு சாப்பிட்ட குருமா குழம்பு ஞாபகம் வந்துச்சு, அதனால கேரட்டு காலிஃபிளவர் பட்டாணியை வச்சு பண்ணேன். இதெல்லாம் நானா பண்ணேன், ஒரு நாளும் வீட்டுல ட்ரை பண்ணது கிடையாது. அதனால சூப்பரா பண்ணிருக்கீங்க. ஏ மலரு, ஓடிவா ஓடிவா பிரைஸ் குடுக்கறாங்க பாரு. இந்தாங்க மலர் டீம், உங்களுக்காக சொன்ன மாதிரி ட்ரெயின் கொடுத்துருக்கோம். ஹாய் அம்மா, சூப்பர்மா, இது பேட்டரி போட்டு சூப்பரா சுத்தம் தெரியுமா. வாங்க வாங்கம்மா, ரொம்ப நன்றிமா. ஜாலி ஜாலி, இந்த மாதிரி அவ்வளோ நாளா கேட்டுட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சிருக்கு எனக்கு. ஏ அர்ஜுன், எங்க வீட்டுக்கு வாடா, எல்லாம் ஓபன் பண்ணி பாப்போம். என்ன மலர், உங்க வீட்டுல யாருமே கிடையாது? ஏ இரு இரு அர்ஜுன், எங்க அம்மா வருவாங்க. அம்மா கிஃப்ட் எடுத்துட்டு வாங்க. இந்தா மலரு, நீ சொன்ன மாதிரி கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். அம்மா நீ வரமாட்டேன்னு சொன்ன, ஆனா வந்த உடனே பருவோம் திறமை உனக்கே தெரியல, எவ்வளவு சூப்பரா பண்ண தெரியுமா. ஆமா மலரே, இனிமேட்டு எல்லா ப்ரோக்ராம்லயும் எல்லாரும் ட்ரை பண்ணணும், அப்பதான் நம்ம கிட்ட எவ்வளவு திறமை இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கலாம். சரிங்க ஆண்டி, நான் போய் ஒரு பேட்டரி எடுத்துட்டு வரேன், இது பேட்டரி இருந்தாதான் ஓடும் நினைக்கிறேன். சரிப்பா, நீ போய் எடுத்துட்டு வா. ஆமா ஆமா, அதுக்குள்ள நம்ம செட் பண்ணிருவோம். இதோ இந்த ட்ரெயின் ட்ராக் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். ஆமா, இது ஓவல் ஷேப்ல செட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, ட்ரெயின் பேட்டரி எடுத்துட்டு வா, அதை ஓபன் பண்ணி பார்ப்போம். ஆண்டி ஆண்டி, இதோ இன்ஜின் கொடுத்துருக்காங்களே, இன்ஜின்ல தான் ஓபன் பண்ணி பேட்டரி உள்ள போடணும். இதோ பேட்டரி கொடுங்க, இது எடுத்து போட்டுட்டு மேலே இருக்குல்ல அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்க, எல்லாத்தையும் ட்ரெயின்ல செட் பண்ணிடுவோம், இப்போ ஓட விடுவோமா? ஆ சரிப்பா, இதோ ஆன் பண்ணி விடு. ஆ ஓகே ஆண்டி.
ஹை, சூப்பர் சூப்பர். அம்மாமா, இதுதாம்மா எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இதே கிடைச்சிருச்சு, ரொம்ப தேங்க்யூமா. சரி மலரு. ஏன் அர்ஜுன், இது வேற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாமா? இன்னும் குட்டி ஓட்டையா பண்ணலாமா? சரி சரி, இதோ ரெண்டு சின்ன ஸ்டாண்டு மாதிரி இருக்குல்ல, அதை எடுத்துருவோம். ஆமாமா, இது ஒன்னா ஓடுது, இப்படி சொல்லலமா? ஆ, இந்த மாதிரி ரவுண்டு தான் சொல்றேன். சரி ஓகே ஓகே, இதோ ஓபன் பண்ணியிருக்கேன் பாரு, எவ்வளோ சூப்பரா வேகமா ஓடுதுல, இது இன்னும் சின்ன ரவுண்டு. அம்மா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மினி கிரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே ஹேமா பிரஜின், இவங்க மார்ச் 17 செலிப்ரேட் பண்றாங்க. ஹாப்பி பர்த்டே அபிராமி, ஹாப்பி பர்த்டே ஆகாஷ், ஹாப்பி பர்த்டே மகாஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே காயத்ரி, ஹாப்பி பர்த்டே ரேணுகா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். பாய் பாய்.